ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம திருப்பூரில் 18வது புத்தக திருவிழா போட்டிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 24ஆம் தேதி வரைக்கும் இந்த கண்காட்சி நடைபெறுது. மதியம் 3 மணியிலிருந்து இரவு 9:30 மணி வரைக்கும், விடுமுறை நாட்களில் 11 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் நடைபெறுது. ஒரு ஒரு நாள் ஈவினிங் 6 மணிக்கும் ஒரு ஒரு சிறப்பு விருந்தினர்கள் வந்து விழாவை சிறப்பிச்சு தராங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே ஒரு போர்டு வச்சுருக்காங்க, நிறுவனத்தின் பெயர், பதிப்பகத்தின் பெயர்னு போட்டு எந்தெந்த ஸ்டால் நம்பரில் இருக்குன்னு சொல்லி நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக இந்த போர்டு பார்த்துக்கலாம். ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 60-70 ஸ்டால் போட்டிருக்காங்க. அனைத்து முன்னணி எழுத்தாளர்களுடையும் புத்தகங்களும் இங்கே கிடைக்குது. புத்தக பிரியர்களுக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே வந்தீங்கன்னா ஒரே இடத்துல உங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய்க்கலாம். நம்ம வாங்குகிற புக்ஸ்க்கு பில் கொடுத்துட்றாங்க. கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் இருக்குது, ஆன்லைன் பேமெண்ட்டும் இருக்குது. 10%லேருந்து 40%, 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. தமிழ் புக்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் புக்ஸ், நாவல்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஒரு ஒரு ஸ்டாலுக்கும் அங்கே முன்னாடியே மென்ஷன் பண்ணிடுறாங்க, இந்த ரேட்ஸில் புக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. குழந்தைகளுக்கு தேவையான புக்ஸ் கூட இருக்குது. இங்கே பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சின்ன பசங்க ஸ்டடீஸ்க்கு தேவையான புக்ஸும் கிடைக்குது. அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கலரிங், காமிக்ஸ் புக்ஸ் அந்த மாதிரி நிறைய புக்ஸ் வெரைட்டிஸும் இருக்குது. இங்கே பெரியவங்க எவ்வளோ ஆர்வமாக புக்ஸ் எடுக்கிறாங்களோ அதே ஆர்வத்தோடு சின்ன பசங்களும் நிறைய புக்ஸ் வாங்கிட்டுருக்காங்க. இப்போ இருக்க டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் புக்ஸ் ரீடிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு புக்ஸ் ரீடிங்கை இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தணும். ஆனால் அவங்களுக்கு லேர்னிங்ன்றது தனியாகவும் டாய்ன்றது தனியாகவும் தான் இருக்குது. நாங்கள் எப்படி இதில் கொண்டு வந்துருக்கோம்னா, பசங்க விளையாடுவோம், அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆகும். அதே டைமில் அவங்களுக்கு அதில் இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன கான்செப்ட், அவங்க இதெல்லாம் ஃபியூச்சரில் தெரிஞ்சுக்கணுமோ அந்த கான்செப்ட்லாம் ஒவ்வொன்றா கற்றுக்கணும்னு மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். அது நிறைய டாய்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் டாய்ஸ் இருக்குது. இப்போ மட்டும் அவங்க விளையாடட்டும், விளையாடும் போதே அதில் என்னென்ன பண்ணலாம்.
யூபிஎஸ்சி, எம்பிஏ, எம்சிஏ, பேங்க் எக்ஸாம், நீட் எக்ஸாம், ஸ்டடீஸ்க்கு தேவையான எல்லா புக்ஸும் அவைலபிலிட்டி இருக்கு. போர்டு மாதிரி போர்டு எப்படி மாதிரி யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி புக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. 16 பேஜஸ் இருந்தால் நம்ம ஆன்லைனில் வேணால் 300 ருபீஸ் பண்ணுறோம், அது போது 100 ருபீஸ் தான் பண்ணுறோம். சிம்பிளாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு 11 கான்செப்ட் இருக்கு மேடம். ஓகே, எல்கேஜி குழந்தைங்க அதுமாதிரி தமிழ் புக்ஸ், ஹிந்தி புக்ஸ் எல்லாமே, ஹிந்தி ப்ராக்டிஸ் எல்லாமே 100 ருபீஸ் தான். ஓகே, டேபிள்ஸ் நம்பர்ஸ் டேபிள்ஸ் சூப்பர், அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். பேசிக் ஏபிசிடி மேம் இருக்குது. கொஞ்சம் பெரிய பசங்க அப்படின்னா அந்த 3rd லேருந்து 10th வரைக்கும் மேப் எல்லாமே இருக்கும். நாங்கள் போயிருந்தப்போ எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் சார் வந்திருந்தார் சீஃப் கெஸ்ட்டாக. பிளாஸ்டிக் பைகளை தவிர்க்கணுங்கிறதுக்காக புக்ஸ் வாங்குறவங்களுக்கு மஞ்சள் பையில் போட்டு தராங்க. புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது 1000 ரூபாய்க்கு மேலே புக்ஸ் வாங்கியிருக்கவங்களுக்கு நூல் ஆர்வலருங்கிற சான்றிதழ் தராங்க. இந்த புத்தக திருவிழா நடைபெற 15 ஏப்ரல்லிருந்து 24 ஏப்ரல் வரைக்கும் தினமும் மாலை 6 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உச்சி நிரல் என்னென்னங்கிறத வீடியோ ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களுக்கு நன்றி. அடுத்த பாடலுக்காக குழந்தைகள் மேடைக்கு வருகிறார்கள். குழந்தைகளை பார்ப்பது, குழந்தைகளை ஆடுவதை ரசிப்பது எல்லோருமே பெரும் சுகமானது. இதோ நம்மை மீண்டும் மகிழ்ச்சிப்படுத்த மாதேஸ்வரன் நகர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறாங்க. எங்களை போலவே நீங்களும் இந்த புத்தக திருவிழாக்கு வந்து புக்ஸ் வாங்கி படித்து மகிழணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.